மீண்டும் ஒரு கலைமுட்டமூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். தனி தபமா பதனிச தனி தபம பதனிச தனி சரி கரி மகரி தனி கலை மூன்றம் ரிகமக கரி சமகாரி தனி சரி கமகமரி மககம ரிகரி சகரி தனி ரி தனி தபமா பதனி சரிக கலை மூன்றம் நாங்கள் அவ்வப்போது பல கலைஞர்களை அழைத்து வந்து அவர்கள் அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்திருக்கிறோம். இன்றைய கலைஞர் தனது தந்தையார் ஒரு கலைஞராக இல்லாத போதும் அவரின் கையெழுத்தும் அவர் கீறிய சில சித்திரங்களும் தனது இந்த ஓவியத்துறைக்கு தன்னை வழிநடத்தியிருக்கிறது என்று கூறிக்கொண்டு கணினியிலே எப்படியெல்லாம் சித்திரத்தை வரையலாம் என்று ஆராய்ந்து அதன் மூலம் சாதனை படைத்திருக்கும் ஒரு அற்புதமான ஓவியர் ஜீவன் என்று அழைக்கப்படும் நந்தா கந்தசாமி அவர்களை கலையத்திலே சந்திக்கிறோம். வணக்கம் நந்தா. வணக்கம். சிற்பங்கள் ஓவியம் என்பன அழகியல் சார்ந்த என்று கூறுவார்கள். ஒரு மனிதனை அவன் பார்க்கும் போது அதை ரசிக்கும் போது அவன் உணர்வுகளை தட்டி எழுப்பு என்று கூறுவார்கள். ஆனால் நீங்கள் கோடுகளும் வர்ணங்களையும் வைத்துக்கொண்டு சித்திரங்கிறீர்களே, இது எப்படி சாத்தியமாகும்? நான் எனது என்னை பாதிக்கும் விடயங்களையே தான் ஓவியங்களாக வரைகின்றேன். என்னை பாதிக்கும் விடயங்களை பதிந்து செல்லும் ஆவல் தான் எனது ஓவியம் வரைய என்னை தூண்டுகின்றது. எனவே என்னை பாதிக்கும் விடயங்கள் அநேகமாக எமது மக்களின் துன்பங்களும் துயரங்களும் இந்த எமது போர் எமது மக்கள் மீது ஏற்படுத்திய தாக்கங்களும் தான் எனது ஓவியங்கள். ஆகவே அந்த ஓவியங்களில் ஒரு சின்ன கோட்டின் மூலமே என்னால் அந்த ஒரு பெரிய விடயங்களை அந்த கோட்டுக்கு பின்னால் என்னால் உங்கள் முன்னிலையில் கொண்டு வந்து நிறுத்திவிட முடியும். அதனையே தான் நான் இன்றும் தொடர்ந்து செய்கின்றேன். அதுவே தான் எனது ஓவியங்களாக பரிணமிக்கின்றன. ஆரம்ப கால ஓவியங்கள் பதிவுகட்காய் எழுத்து முறைகள் சொற்கள் வராத காலத்திலே பதிவுகளுக்காக பாவிக்கப்பட்ட கோடுகள் அது வளர்ச்சியாய் பரிணாம வளர்ச்சி அடைந்து சித்திரங்களை கன்வஸில் தீட்டும் அளவுக்கு தூரிய கொண்டு கன்வஸில் தீட்டும் அளவுக்கு வளர்த்து கொண்டார்கள். ஆனால் நீங்கள் நவீன ஓவியம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் கோடுகளும் வர்ணங்களும் என்று சொல்கிறீர்களே என்று சிலர் கூறுகிறார்களே. ஓவியம் என்பது ஆரம்ப காலங்களில் குகை சித்திரங்களாகவும் தங்களது இனக்குழுமங்களுக்கிடையில் ஆதி மனிதன் தங்களது இனக்குழுமங்களுக்கிடையில் செய்திகளை பரிமாறுவதற்கென்றும் பார்வை மொழியாகவே தான் ஓவியங்கள் உருவாக்கம் பெற துவங்கியது. பின்பு பேச்சு மொழியின் விருத்தியின் போது இந்த பார்வை மொழியின்ற செயற்பாடு பார்வை மொழியின்ற தேவை குறைந்து போனபடியால் தான் அந்த ஓவியத்தின் பார்வை மொழிகின்ற தேவை குறைந்து போனபடியால் பேந்து நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் அந்த ஓவியம் என்றது பிரிம்பான ஒரு கலை வடிவமாக வளர்ச்சி அடைந்து வருகின்றது. அவ்வாறு கலை வடிவமாக வரும்போது அதன் விருத்தியாக மரபு ஓவியம் பார்த்தவற்றை பார்த்தவது போன்றே கீறும் விடயங்கள் எல்லாம் வந்து ஓவியத்துறையின் பரிணாம வளர்ச்சியில் வந்த ஒரு விடயம்தான். ஆனால் இன்று அந்த ஓவியங்களுக்குள் சிந்தனைகளையும் அந்த ஓவியங்களுக்குள் கருத்துக்களையும் கொண்டு வந்து புதைக்கும் போது நவீன ஓவியம் உருப்பெறுகின்றது. அதுவே தான் இன்று நவீன ஓவியமாக பரிணாமத்தை பெற்றுக்கொள்கின்றது. சித்திரம் என்பது நுண்கலைகள் ஒன்று. ஒருவன் கண்டவற்றை ஒருவனின் மனதை பாதித்ததை கற்பனை கொண்டு ஒரு கதையாக வெளிப்படுத்தும் ஒரு ஊடகம். தன் மனதில் சொல்ல நினைப்பதை அந்த ஓவியத்துக்கூடாக அவன் சொல்கிறான். நீங்கள் தீட்டும் ஓவியம் ஒன்று நீங்கள் சொல்ல வந்த விஷயத்தை உங்களை பாதித்த விஷயத்தை
மக்கள் உணர்ந்து கொள்ளும் அளவுக்கு முடியாமல் போய்விடும் போது உங்கள் படைப்புகள் தோல்வியடைவதாக நீங்கள் நினைக்கவில்லையா? நான் அவ்வாறு கருதவில்லை. ஒரு ஓவியம் ஒன்றினை வரையும் போது அந்த ஓவியம் அந்த வரையும் வரைக்குமே அந்த படைப்பாளி அந்த ஓவியத்துக்கு சொந்தமுடையவனாக இருக்கிறான். நான் வழக்கமாக எனது ஓவியங்கள் எதுக்குமே தலையங்கங்களை கொடுப்பதில்லை. ஏனென்று சொன்னால் அந்த பார்க்கும் பார்வையாளனுக்கும் ஓவியனுக்கும் இடையில் உள்ள அந்த தொடர்பு நிலையை ஒரு பெரு வழியாக விரித்துவிடவே நான் விரும்புகின்றேன். நான் கீறும் விடயங்களை என்னுடைய பார்வை கூடாகவே அவர்கள் பார்க்க வேண்டும் என்ற எந்த வரமுறையையும் நான் கொண்டிருக்கவில்லை. ஓவியம் என்பது அந்த பார்வையாளனுக்கும் ஓவியனுக்கும் இடையிலான ஒரு தொடர்பு நிலை. அவர்களுக்கு அந்த இடைவெளியை அந்த பார்வையாளனுக்கும் ஓவியனுக்கும் உரிய அந்த தொடர்பு இடைவெளியை ஒரு பெருவழியாக விட்டு விடுவதுதான் மிகவும் சிறந்த ஒரு விடயமாக இருக்கும். அதன் மூலம் நான் நான் அந்த ஓவியத்துக்குள் புதைத்து வைத்த விடயத்தை இன்னொருவர் பெற்றுக்கொள்ளவில்லை என்றதுக்காக அந்த ஓவியம் தோற்று போனதாக ஒருபோதும் ஆகிவிடாது. ஆரம்பத்திலே கோடுகளாக இரண்டு தளத்திலே கீறப்பட்ட சித்திரங்கள் மூன்று தளமாக ஆழம் பெற்ற போது அதிலே பல வித்தியாசமான உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்தது. அது ஓவிய உலகிலே புரட்சி என்றார்கள். அந்த புரட்சியை தாண்டி இதற்கு பின் அந்த பரிணாம வளர்ச்சியின் அடுத்த புரட்சி எப்போது நடைபெற்றது? இப்பொழுது நிரம்ப தொழில்நுட்ப வசதிகள் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளின் மூலம் இன்று நாங்கள் கணினி கூடான ஓவிய வரைதல் முறைகள் போன்ற பல ஓவிய முறைகள் உருவாகி இருக்கின்றன. இன்று நீங்கள் போவீங்கள் என்றால் கூட ஆர்ட் கலரிகளில் அசையும் ஓவியங்கள் கூட இருக்கின்றன. அவை கணினியின் துணை கொண்டு உருவாக்கி வருகிறார்கள். நீங்கள் இப்போ போய் ஒரு ஆர்ட் கலரி ஒன்றுக்குள் போயிருந்து அந்த சித்திரங்களோடு பேசக்கூடிய முறையில் கூட ஓவிய முறைகள் சில வேளைகளில் உருவாகிவிடும். அது அவை எல்லாமே வந்து இந்த புதிய தொழில்நுட்ப வளர்ச்சியின் ஒரு பகுதியாகவே இது ஓவியத்துறையில் கூட அதன் பரிணாமத்தை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். நீங்கள் இதை ஓவியத்தின் புரட்சி என்கிறீர்களா தொழில்நுட்பத்தின் புரட்சி என்கிறீர்களா? இது தொழில்நுட்பத்தின் புரட்சி தான். தொழில்நுட்பத்தின் புரட்சி அந்தந்த காலகட்டங்களுக்கு எவ்வாறான தொழில்நுட்ப வசதிகள் எங்களுக்கு ஏற்படுகிறதோ அவற்றை ஓவியர்கள் பயன்படுத்தும் முறை என்றேதான் நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால் ஆரம்பத்தில் மரபு ஓவியங்கள் இருந்த காலகட்டங்களில் கைத்தொழில் புரட்சி ஏற்பட்ட போதுதான் புதுவிதமான ஓவிய பாணி முறைகள் எல்லாமே உருவாக துவங்கியவை. ஆகவே அந்த கைத்தொழில் புரட்சி வந்து ஓவியத்துக்கான ஒரு புதிய வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. ஒட்டுமுறை ஓவியங்கள் என்று சொல்லி கொலாஷ் என்று சொல்வார்கள். அந்த ஒட்டுமுறை ஓவியங்கள் எல்லாம் இயந்திரங்களினால் செய்யப்பட்ட கழிவுகளிலிருந்து வந்த பாகங்களை ஒட்டி எல்லாமே ஓவிய முறைகளை செய்திருக்கிறார்கள். ஆகவே ஓவியம் வந்து அந்தந்த காலகட்டங்களில் என்னென்ன ஊடகங்கள் என்னென்ன தொழில்நுட்ப வளர்ச்சிகள் இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் கைப்பற்றி அவற்றுக்கூட ஓவியத்தையும் வளர்த்தெடுத்து கொண்டு போவதே தான் ஓவியத்தின் பரிணாம வளர்ச்சியின் ஒரு கூறாக அமையும் என்று நான் கருதுகிறேன். உணர்வுகளின் வெளிப்பாடுகள் அரு ஓவியங்கள் என்று கூறுவார்கள். அவைகள் நவீன ஓவியத்தின் முற்பகுதி. அவை மனிதனின் சிந்தனையை கிளர்வது. ஆனால் அந்த ஓவிய முறையையும் தாண்டி இப்பொழுது வெறுமனே கோடுகள் வர்ணங்கள். அண்மையில் கூட ஒன்டாரியோ ஆர்ட் கலரி நினைக்கிறேன் பல லட்ச டாலர்களுக்கு ஒரு ஓவியத்தை வாங்கி வைத்தது. அது பெரிய சர்ச்சைக்குள்ளான கதை கூட இருக்கிறது. இப்படியான நவீன ஓவியங்கள் எதற்காக தேவைப்படுகிறது? எந்த விடயங்களும் எங்களுக்கு இயல்பாகவே எங்களுக்கு விளங்கிக் கொள்வதில்லை.
விளங்கிக் கொள்வதில்லை தானே. நாங்கள் எப்பவும் விளங்காத ஒரு விடயம் ஒன்று ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் அதை அதை நோக்கி எங்களது பார்வையை எங்களது தேடலை நாங்கள் தேடிக்கொள்ள வேண்டும் என்று ஒன்றாரியோ ஆர்ட் கலரியில் அவர்கள் ஒரு ஓவியத்தை வாங்கியிருக்கிறார்கள். அது விளக்கங்கள் குறைந்த ஓவியமாக இருக்கிறது என்று சொல்லும்போது நாங்கள் எந்தளவுக்கு அந்த ஓவியத்தோடு எங்களை பரிச்சயப்படுத்தி கொண்டோம் என்றது கூட ஒரு முக்கியமான ஒரு விடயமாக நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கின்றது. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னால் ஒரு மாம்பழத்தை கண்டவுடன் உங்களுக்கு என்ன வகையான உணர்வு ஏற்படுகின்றது? எனக்கு ஏற்படும். நான் எங்கள் சின்னப்படியனாக இருந்த காலத்தில் ஊரில் கல்லறிந்த மாமரம் ஞாபகம் வரும். நான் சாப்பிட்ட அந்த பல இனிய சுவையுடைய மாம்பழத்தின் ஞாபகம் எனக்கு அது என்னை மறந்து போக எனது உணர்வுகளை எனது சுவை உணர்ச்சியை இவள் எல்லாற்றையுமே என் முன்னிலையில் கொண்டு வந்து நிறுத்தும். ஆகவே நான் இங்கு கனடாவில் நான் போகும் ஒரு கடையில் ஒரு மாம்பழம் இருந்தால் அந்த மாம்பழத்தை நான் உடனடியாக போய் வேண்டிடுவேன். அது புளிக்குமா இனிக்குமான்னு எனக்கு தெரியாது. அது மெக்சிகன் மாம்பழமா அல்லது இலங்கை மாம்பழமான்னு எனக்கு தெரியாமல் இருக்கும். அதே அந்த விடயத்தை உங்களது பிள்ளைகளுக்கு அல்ல இங்கு பிறந்து வளர்ந்த ஒரு பிள்ளைக்கு ஒரு மாம்பழம் என்று சொன்னீர்கள் என்று சொன்னால் அது சாதாரண ஒரு மாம்பழம் தான். அது ஒரு ஆப்பிள் பழம் போல் ஒரு தோடம்பழம் போல் அது அவர்களுக்கு ஒரு சாதாரண மாம்பழம் தான். அது ஒரு பழ வகையாக ஒரு பழத்து வகைகளில் ஒன்றாகவே தான் அவர்களுக்கு அது தெரியும். ஆனால் அந்த பழத்துக்கூடாக அந்த பழத்துக்கு பின்னணியில் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற அந்த உணர்வும் அந்த தொடர்பும் வித்தியாசமானது. அது எங்களுடைய வாழ்வியல் கலாச்சாரத்தோடு சம்பந்தப்பட்டது. அவை எந்த ஒரு ஓவியமும் ஒரு புது விடயங்களை நாங்கள் பார்க்கும்போது அது அந்தந்த வாழ்வியல் கலாச்சார தொடர்புகளுக்கூடாக பார்க்கும்போது தான் அதில் உள்ள விடயதானம் என்றது வந்து பெரிய பரிணாமமாக இருக்கும். சில வேளைகளில் எங்களுக்கு அது தெரியும். அதை விமர்சிக்க போனவர்களுக்கு அதன் ஓவியத்தின் தன்மை விளங்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த ஓவியத்துறையோடு நீண்ட காலமாக தொடர்புடையவர்கள் அந்த ஆட்களை நடத்தி கொண்டிருப்பவர்கள் அதை வாங்குகிறார்கள் என்பது அவர்களின் தளத்திலிருந்து பார்க்கும்போது அந்த ஓவியம் ஒரு பெரிய பரிணாமமுடைய ஒரு ஓவியமாகவோ அல்லது ஒரு பெரிய கருத்தியல் நிறைந்த ஒரு ஓவியமாகவோ இருந்திருக்கலாம். நான் அந்த ஓவியத்தை பார்க்கவில்லை. ஆனால் அவர்கள் பெருந்தொகையை கொடுத்து வாங்கியிருக்கிறார்கள் என்னும்போது அவர்கள் அந்த ஓவியத்தில் நிரம்பவும் ஏது கருத்து புதையல்களை இருக்கிறதாக கூட இருக்கலாம். நீங்கள் சொன்ன அந்த பழைய உலோகங்களை வைத்துக்கொண்டு நவீன சிற்பங்கள் ஓவியங்கள் வரைந்ததாக கூறப்படும் பிக்காசோ, அவரை பற்றி மிகவும் பரவலாக அவரின் ஓவியங்கள் விமர்சிக்கப்பட்டதே, அவரை பற்றி உங்கள் கருத்து என்ன? வழக்கமாக மரபு ரீதியான அது கலை இலக்கிய வடிவங்களில் அது எந்த கலை இலக்கிய வடிவமாக இருக்கலாம் மரபை மீறும்போது அதுக்கு எதிரான கூக்குரல்கள் எழும்புவது தவிர்க்க முடியாதது. இன்ன இவ்வாறு தான் நீங்கள் இந்த ஓவியத்தை வரைய வேணும், இப்படியான ஸ்டூடியோக்களில் இருந்து தான் நீங்கள் ஓவியத்தை வரைய வேணும், அழகு சம்பந்தமான ஓவியங்களை தான் நீங்கள் வரைய வேணும் என்று கூறும் ஒரு மரபு ரீதியான ஒரு சமுதாயத்திடம் இருந்து மரபை மீறும்போது அதுக்கு எதிரான கருத்துக்கள் எழுவது தவிர்க்க முடியாதது. அதையும் மீறி அவர் அந்த படைப்புகளை படைத்திருக்கின்றார். அதன்ற வெற்றி தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம். பிக்காசோவின் ஆர்ட் கலரிகளில் அவரது ஓவியங்கள் விலைமதிக்க முடியாததாக அமைந்தவைக்கு அது வந்து அவருடைய வெற்றி என்றே தான் நான் கூறுவேன். அந்த மரபை மீறிய அவரது புதிய விடயங்களை அவர் புகுத்தியதனால் வந்த வெற்றி என்று தான் அதனை கருத வேண்டும். உங்கள் ஓவியங்கள் எல்லாவற்றிலுமே ஒரு சோகம், வெறுமை, விகாரம் தெரிகிறது. ஒரு சித்திரத்திலே அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துவது முகம். அதிலும் அந்த கண்களும் வாயும் என்ன உணர்வுகள் வருகிறதோ அவற்றை அப்படியே தத்துருவமாக கொண்டரலாம்.
ஆனால் உங்கள் சித்திரங்கள் சிலவற்றில் முகமே இல்லாமல், ஆனால் அதில் ஒரு வெறுமை சோகத்தை கொண்டு வர முடிந்திருக்கிறது. இது எப்படி உங்களுக்கு முடிகிறது? ஏன் அப்படியான சித்திரங்களை நீங்கள் வரைகிறீர்கள்? நீங்கள் என்னுடைய ஓவியங்களை பார்த்தீர்கள் என்றால், நான் ஆரம்பத்தில் கோட்டு ஓவியங்களை தான் வரைவும் ஒருவனாக இருந்திருக்கின்றேன். நான் ஒரு நாள் கூட ஓவிய வகுப்பில் ஓவியத்தை பாடமாக படித்து கொள்ளவில்லை. சின்ன வயசிலிருந்தே எனக்கு ஓவியங்கள் மீது, ஓவியம் கீறுவதில் ரொம்பவும் ஆர்வம் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு எனது தந்தையாரின் அழகிய கையெழுத்தே நான் காரணம் என்று சொல்லலாம். அப்போது எனது கிராமம் ஒரு கடற்கரையுடன் கூடிய ஒரு கிராமம். ஆரம்பகால எனது ஓவியங்களில் நீங்கள் கடற்கரை காட்சி, அது மாலை காட்சியாக இருந்தாலும் என்ன, காலை காட்சியாக இருந்தாலும் என்ன, அந்த தரவை கடலிலேயே எனது ஓவியங்கள் இருந்திருக்கின்றன. அவ்வாறே எனது ஓவியம் தொடர்ந்து எனது ஓவியங்களில் கிராமியம் சம்பந்தமான ஓவியங்களையே நான் வரைந்து வந்திருக்கின்றேன். ஆனால் ஒரு கட்டத்தில் எனது ஓவியங்கள் நவீனம் சார்ந்ததுக்கு, அதாவது நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், உங்கள் ஓவியத்தில் சோகங்களும் அதில் சிதைவுகளும் இருக்கின்றனவே என்று நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். அவ்வாறு ஏற்பட்டதுக்கு எங்கள் மக்கள் மீது திணிக்கப்பட்ட போரே காரணமாக இருந்திருக்கின்றது. அந்த போரின் மூலம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், எனக்கு வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது அங்கு வெளிர் நீல நிறமோ இல்லை மாலை பொன் மஞ்சள் நிறமோ எனக்கு தெரியவில்லை. குண்டுகளுக்கு பயந்தோடும் மக்களும் அந்த குண்டுகளை காவி திரியும் இயந்திர பிசாசுகளும் தான் எனக்கு தெரிகின்றன. ஆகவே எனக்கான வானம், என் மக்களுக்கான வானம் வந்து எனக்கு வெளிர் நீல வர்ண வானமாக தெரியவில்லை. இரண்டு கருகி போகிறது எனக்கான வானம். குண்டு விழுந்து சிதறி சிதிலமாகி போகிறார்கள் மக்கள். எங்களது பாடசாலைகள், கோவில்கள் அன்று சொல்லி சிதைந்த ஒரு வாழ்வு தான் எங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது இந்த நீண்ட காலங்களாக. ஆகவே என்னால் எவ்வாறு என்னால் அழகிய ஓவியங்களை வரைய முடியும்? இதிலே தான் எனது ஓவியங்கள் வந்து துன்பங்களும் மக்களின் துயரங்களையும் சித்தரிக்கக்கூடிய ஓவியங்களாகவும், ஒரு சின்ன கோட்டின் மூலமே நான் ஒரு கண்ணீரை வரவழைக்கக்கூடிய ஓவியங்களாக என்னால் மாற்றக்கூடியதாக இருக்கிறது. இவை எல்லாவற்றுக்கும் காரணமாக இருப்பதும் அந்த அழிவையும் சிதவையும் சிதைத்தபடியே காட்டவனுமாக இருந்தால் அந்த நவீன ஓவியம் வந்து அதுக்கு நிரம்பவும் கை கொடுக்கின்றது. அதனையே நான் கை கொள்ள வந்தேன். இதே அழிவை சிதவை மரபு ஓவியமாக கறி வெளியே கொண்டு வர முடியாது? கொண்டு வரலாம். அதே அழிவை சிதவை மரபு ஓவியமாக நாங்கள் கொண்டு வரும்போது அதை பார்க்கும்போது வெட்டி கொத்தி சிதறிப்போய் கிடக்கும் மனித உடல்களை உங்களால் சகிக்க முடியாது. நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். இங்கு அவ்வாறு காட்டப்படவில்லை. அதன் பின்விளைவுகளையும் அல்லது அவ்வாறு நிகழ்ந்திருக்கலாம் அந்த நிகழ்வின் பின்னான செய்திகளையும் நான் கூறுகின்றேன். அதனை சொல்லுகின்றேன் எனது ஓவியங்களில். ஆனால் மரபு ஓவியங்களிலும் அதனை காட்டலாம். ஆனால் அந்த மரபு ஓவியங்களில் இதே மாதிரியான ஒரு விளைவை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கும். நீங்கள் பல கண்காட்சிகள் நடத்தியிருக்கிறீர்கள், மேலை நாடுகளில் நடத்தியிருக்கிறீர்கள், அண்மையில் ஈழத்தில் கூட நடத்தியிருக்கிறீர்கள். மேல் நாட்டில் வாழும், விஞ்ஞான உலகில் வாழும் மனிதர்கள் உங்கள் நவீன ஓவியங்களை பார்த்து அவர்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கும், ஈழத்தில் எம்மவர்கள் உங்கள் ஓவியங்களை பார்த்து அதனோடு ஒன்றி போவதற்கும் உள்ள வேறுபாடுகளை எப்படி உங்களை பாதித்திருக்கிறது? எனது ஓவிய கண்காட்சிகள், பெரும்பாலான ஓவிய கண்காட்சிகள் கனடாவில் நிகழ்ந்திருக்கின்றன. கனடா பல்லின மக்கள் வாழும் ஒரு நாடு. இங்கு இந்த உலகத்தின் மூலை முடுக்குகளில் இருந்து வந்து மக்கள் வாழ்கிறார்கள். அவர்களில் எங்களை போன்ற தூரதிஷ்டம் பிடித்த நாடுகளில் இருந்து வந்த மக்களின் வருகையும் எனது ஓவிய கண்காட்சிகளில் கணிசமான அளவு இடம்பெற்றிருக்கின்றது. அதனிடமின்றி உலகம் சுருங்கியுள்ளது. தொழில்நுட்ப வசதிகள், இந்த தொடர்பு சாதனங்களினால் இந்த உலகத்தின் எந்த மூலையில் ஒரு படுகொலை நடந்தாலோ அல்லது ஒரு துன்பம் நடந்தாலோ அல்லது ஒரு போர் கருக்கொண்டாலோ அது எல்லா மக்களுக்கும் உடனடியாக வந்து சேருகின்றன. ஆகவே மேற்கத்திய நாட்டு மக்கள் எனது ஓவியங்களை வந்து பார்க்கும்போது, இந்த கனடாவாழ் மக்கள் எனது ஓவிய கண்காட்சிகளை பார்க்கும் போதும் அவர்களும் மனிதர்கள் தானே. அவர்களும் இந்த மனித துன்பங்களை வெறுப்பவர்களாகவே இருக்கிறார்கள்.
எங்களை போன்ற துன்பப்பட்ட நாடுகளிலிருந்து நேரடியாக அனுபவித்து வந்த மக்களின் கண்ணோரம், அவர்களது கசிந்த ஈரங்கள் கூட எனக்கு எனது ஓவிய கண்காட்சியில் நிறைந்து போன ஒரு அனுபவமாக இருக்கின்றது. ஆனால் எனக்கு இப்போ 2003 நான் இலங்கைக்கு போய் யாழ்ப்பாணத்தில் எனது ஓவிய கண்காட்சியை செய்த போது அந்த ஓவிய நான் கூறிய ஓவியங்களில் தங்களை அடையாளப்படுத்திய மக்கள் என் மக்களை நான் காணக்கூடியதாக இருந்தது. இடப்பெயர்வு ஓவியத்தில் ஒரு சின்ன பிள்ளை சொன்னால் அம்மா நாங்களும் இந்த இதுக்குள்ளே இருக்கிறோமில்லான்னு சொல்லி, அதுவே வந்து எனது ஓவிய கண்காட்சிகளில் மக்கள் தங்களை எனது ஓவியங்களோடு ஒட்டு பார்க்கும் அளவுக்கு எனது ஓவியங்கள் ஒரு பெருவெற்றியை எனக்கு தந்திருக்கின்றன. ஓவியம் என்பது ஒன்றை வரை முன்பு ஒரு ஓவியன் அதை தன் மனதுக்குள் கருவாக்கி இப்படியெல்லாம் கீற வேண்டும் என்று அதற்கு வர்ணங்களை தெரிவு செய்து அந்த வர்ண குழவைகளை கலந்து கன்வசிலி அதை சித்திரமாக்குவது என்பது மிகப்பெரிய கலை. அது பழகி 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 உருவாக வேண்டிய ஒரு கலை என்று கூறுகிறார்கள். நீங்கள் இப்பொழுதெல்லாம் கணினியிலே சாஃப்ட்வேரை வைத்துக்கொண்டு ஜாலம் காட்டுகிறீர்கள், வர்ணங்களை கலப்பதில் ஜாலம் காட்டுகிறீர்கள், இதுவெல்லாம் சித்திரமா என்று சிலர் கூறுவதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இது ஒவ்வொரு மரபை மீறும் போது ஏற்படும் எதிர்குரல்கள் தான் இந்த விடயத்திலும் நான் திரும்ப சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. மரபு ஓவியத்திலிருந்து நவீன ஓவியத்துக்கு வரும்போதும் இதே எதிர்ப்பு குரல் ஒன்று வந்தது. அதே வேளை நான் இன்று கணனியின் மூலம் அதை கன்வஸில் ஒரு ப்ரஷாலல் கீறாமல் கணனியின் மூலம் கீறும் போதும் இதே மாதிரியான நான் புதியனவற்றை அங்கீகரிக்கிறது அல்லது ஒரு புதியனவற்றை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை இல்லாதவர்கள் இவ்வாறான கேள்விகளை கேட்பார்கள். ஆனால் கணனியின் மூலம் இலகுவாக செய்துவிட முடியாது, அதுக்கும் பயிற்சி தேவை. ஒரு கலரை நாங்கள் 2 ஒன்றாக சேர்ப்பதற்கும் விருப்பமான கலரை நாங்கள் எடுத்துக்கொள்வதற்கும் நிரம்ப பயிற்சி தேவையாக இருக்கிறது. நான் கணனியின் மூலம் கீறுவதற்கு துவங்கியதே கணனியை ஒரு ஊடகமாக எடுத்துக்கொள்வதற்காகத்தான். இன்றைய புலம்பெயர் வாழ்வு எங்களுக்கு அனுமதிக்காத நேரத்தை எடுத்துக்கொள்வதற்காகத்தான் நான் கணனியை பாவிக்க துவங்கினேன். என்னோட ஸ்டூடியோ ஸ்பேஸ்ன்றது ஒரு பெரிய விஷயம் இங்கு புலம்பெயர் வாழ்வில். அதே நேரத்தை தேடிக்கொள்வது நிரம்பவும் சிக்கலான விடயம் எங்களுக்கு. ஆகவே இந்த இவ்வளவு விடயங்களையும் நான் ஒரு கணனிப்பட்டிக்குள்ளாக எனது தேவையை நான் எடுத்துக்கொள்கிறேன். எனது நேரத்தையும் எனது ஸ்டூடியோ ஸ்பேஸையும் நான் கணனிக்கூடாக எடுத்துக்கொண்டு தான் இந்த இவ்வளவு ஓவியங்களையும் நான் கீறியிருக்கின்றேன். ஆனால் அதுக்கு நிரம்ப நேரத்தை செலவழிச்சிருக்கின்றேன். அந்த ஓவியங்களை கீறுவதற்கு நேரத்தை செலவழிச்சிருக்கிறேன். அந்த மென்பொருட்களின் ஊடாகத்தான் நாங்கள் இந்த ஓவியத்தை கீறக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த மென்பொருளுக்கூடாக நான் கீறும் போதும் அதுக்குள்ளே உள்ள ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் கற்றுக்கொள்வதற்கும் நேரம் தேவையாக இருக்கிறது. ஆகவே இலகுவாக செய்துவிட முடியவில்லை. இப்போது இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் நான் அதுக்கூடாக என்ன நேர அதை நான் கற்றுக்கொண்டிருக்கின்றேன். இன்று கணனியில் வரையும் ஓவியங்களில் கூட நவீன முறை பாணி ஓவியங்களே தான் நான் கணனியிலும் வரைகின்றேன். என்னை பாதிக்கும் விடயங்களை நான் ஓவியங்களாக தீட்டுகிறேன். இதில் இந்த ஓவியத்தில் ஒரு தாய் தனது குழந்தையுடன் ஜன்னலுக்கு வெளியால் யாரையோ எதிர்பார்த்து காத்திருப்பது போல், அதாவது தன் பிள்ளைகள் வெளியில் போன இதெல்லாம் எங்களது நாட்டில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வு தான். வெளியில் போன பிள்ளைகள் திரும்பி வீட்டுக்கு வருவார்களா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருந்த காலங்களிலெல்லாம் ஒரு தாய்மை உணர்வு எவ்வாறு இருக்கும் என்ற விடயத்தை தான் நான் இந்த ஓவியத்தில் வெளிக்கொணர வேணும் என்று சொல்லி இந்த ஓவியத்தை நான் வரைந்திருந்தேன். வெறும் கோடுகள் மூலம், இது முகத்தில் கண்ணோ முகத்தில் மற்ற எந்த உறுப்பு எந்த அடையாளங்களோ இல்லாத போதும் அந்த தாயின் தேடலும் தாயின் பரிதவிப்பும் போன்றவற்றை நான் இந்த ஓவியத்தில் கொண்டு வந்திருக்கின்றேன்.
இன்றைய கனடிய மண்ணிலே நீங்கள் பார்த்தீர்களானால் அவர்கள் இன்னும் இந்த மேல்நாட்டில் வந்து விஞ்ஞான உலகத்தை கண்டு எந்த துறையிலும் சாதனை புரிபவர்கள் தரமாக வாழ்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட கூடும் கூட தனது பிள்ளை ஒரு என்ஜினியராகவோ அல்லது டாக்டராகவோ வக்கீலாகவோ வர வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தோடு அவர்களை அந்த துறையிலேயே திணித்து திணித்து வளர்த்து கொண்டிருக்கிற பெற்றோர்களை காணுகிறீர்கள். நீங்கள் ஒரு ஓவியத்துறையிலேயே வேலை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. ஒருவன் தான் என்ன துறையை விரும்புகிறானோ அந்த துறையிலே அவனுக்கு தொழில் பார்க்கும் சந்தர்ப்பம் கிடைத்தால் அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்று கூற வேண்டும். எதிர்கால சந்ததியினருக்கு என்ன கூற விரும்புகிறீர்கள்? அவர்கள் வளர்த்து வரும் பெற்றோருக்கு என்ன கூற விரும்புகிறீர்கள்? விருப்பமான துறையில் போவது தான் எப்பவும் அவர்கள் அந்த துறையில் மிகவும் உச்சத்தை எட்டக்கூடிய மாதிரி இருக்கும். நான் இங்கு கனடிய நிறுவனம் ஒன்றில், கணனி மென்பொருள் தயாரிப்பு நிறுவனம் ஒன்றில் வரைகலை ஓவியனாக இருக்கின்றேன். எனக்கு அது சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு விடயம் தான். ஏனென்று சொன்னால் எனக்கு விருப்பமான, நான் அதை ஒரு தொழில் முறை கல்வியாக கற்றுக்கொள்ளாமல் எனது விருப்பமான ஒரு துறையின் ஊடாகவே எனது தொழில் அமைந்து போனது வந்து என்னை இன்னும் ஆழமாகவும் அதிகமாகவும் அந்த துறையிலும் அந்த துறை சார்ந்து வேலை செய்வதற்கும் என்னை தூண்டுகின்றது. இப்போ வீட்டின் பெற்றோரின் நிர்பந்தத்தினால் பிள்ளைகள் போய் ஒரு தங்களுக்கு பிடிக்காத ஒரு கல்வி முறையை தெரிவு செய்து போயிருந்தார்களாக இருந்தால் அவர்களோட அதோட ஒன்றி போக முடியாமல் இருக்கும். ஆகவே நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் என்னவென்று சொல்லி சொன்னால், பிள்ளைகளுக்கு என்ன துறையில் அவர்களுக்கு நாட்டம் விருப்பம் அதிகமோ அந்த துறையில் போவது தான் மிகவும் நல்ல விடயம். அவர்களுக்கு அவர்களது தொழில்சார் கல்வி முறைகளில் கூட அவர்கள் தாங்கள் பிரகாசிக்கக்கூடியதாக இருக்கும். இதுவரை நேரமும் கலகம் வந்து சித்திரம் பற்றி கணினியிலே எப்படியெல்லாம் வரைவதென்பதை வரைந்து காட்டி ஓவியம் என்றால் என்ன, நவீன ஓவியம், பழைய கால ஓவியம், மரபு ஓவியம், இப்படி பல தகவல்களை எங்களுக்கெல்லாம் வழங்கி களமுட்டம் நேயர்களுக்கு அற்புதமான செய்திகளை சொல்லியிருக்கிறீர்கள். டிவி சார்பில் உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். வணக்கம். எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் தந்ததற்கு நான் மிகவும் நன்றி கடமைப்பட்டிருக்கின்றேன். எனது ஓவிய முறைகள், எனது ஓவியங்கள் யாவும் மக்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு ஓவியங்களாக இல்லாதிருந்த போதிலும் எனது ஓவியங்கள் எமது மக்களின் துன்பங்கள் துயரங்களை அவை வெளி உலகுக்கு ரொம்ப சொல்லி இருக்கின்றன. அந்த ஓவியங்களை டிவிஐ நேயர்களுக்கு ஊடாக எனது ஓவியங்களை மீண்டும் ஒரு முறை எமது மக்கள் மத்தியில் அதை கொண்டு போவதற்கு பேருதவியாக இருந்த இந்த கலைமுற்ற நிகழ்ச்சி எனக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.